ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஸ்வீட் ஐட்டம். கல்யாணத்துக்கெலாம் செய்கிற பைனாப்பிள் கேசரி தான் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். டியூட்டி ஃப்ரூட்டி வந்துட்டு உங்களுக்கு வந்து எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாதி ஆப்பிள் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் இது வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர்ன்றதுனால பைனாப்பிளும் இதேமாதிரி நான் தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாதி பைனாப்பிள், ஏன்னா பைனாப்பிள் கேசரி தான் நம்ம இன்றைக்கி வந்துட்டு செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் ரவை வந்துட்டு நான் வந்து 2 கிலோ எடுத்திருக்கேன். 2 கிலோ எடுத்துட்டு இப்போ வந்து ஒரு கப்பு நீங்கள் ரவை எடுக்கிறீங்கன்னா 2 பங்கு தண்ணி வச்சா தான் வந்து உங்களுக்கு கேசரி கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 2 கிலோ ரவைக்கு வந்து 4 கிலோ தண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அப்படியே டபுள் மடங்கு, ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி வைக்கணும். அதுதான் வந்து அளவு. இது வந்து ஒரு 100 பேராவது வைக்கலாம் கேசரி. இந்த கேசரி வந்து 100 பேருக்காவது வைக்கலாம். நீங்கள் 2 கிலோ எடுத்தீங்கன்னா இப்போது ஒரு கலை, ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு 1/2 கிலோ வந்து நெய் எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ நெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதை விட கம்மியாக எடுக்காதீங்க. கம்மியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நல்லா வந்து சாஃப்டாக கிடைக்காது. அதனால தான் ஒருவேளை நெய் வந்து உங்களுக்கு டிமாண்டு வந்து கம்மியாக இருக்குன்னா என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லைன்னா கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தயவுசெய்து டால்டா மட்டும் சேர்க்காதீங்க. டால்டா சேர்த்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து திகட்டுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு டால்டா சேர்த்து செய்யும்போது நெஞ்சிலே நிற்கும். அதனால் நீங்கள் டால்டாக்கு பதில் நெய் இல்லைனா எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்தா கூட ஒன்றா அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. நீங்கள் இல்லையா பாதிக்கு பாதி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் 1/2 லிட்டராவது உங்களுக்கு வந்து தேவைப்படும் நெய். நெய் வந்து உங்களுக்கு கம்மியாக விட்டுட்டு கூட நீங்கள் ஆயில் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லைன்னா கடலை எண்ணெய் கூட எடுத்துக்கோங்க. அது ஊற்றினா கூட இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் டால்டா மட்டும் ஊற்றாதீங்க. ஊற்றுனா உங்களுக்கு டேஸ்ட்டும் மாறிடும், சாப்பிடவும் பிடிக்காது. இன்னொரு சைடில் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நான் வந்து 2 கிலோ ரவை எடுத்ததுனால 4 கிலோ தண்ணி, எப்படின்னா 4 லிட்டர் தண்ணி கிட்ட நான் ஊற்றி வச்சுருக்கேன். ஊற்றி இது ஒரு சைடில் வந்து நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா ரவையெல்லாம் வறுத்துட்டு இந்த தண்ணியை ஊற்றி நம்ம கிளறிக்கலாம். இப்போது ஊற்றின நெய் எல்லாமே கரைஞ்சிருச்சு, நல்லா சூடாக இருக்குது. இப்போ ரவை எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறுங்க. இது வந்து பைனாப்பிள் கேசரி, ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இங்கே வந்து ஆல் டைம் ஃபேவரட்னா இந்த பைனாப்பிள் கேசரி தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது நெய்லாம் ஊற்றி செய்யறதுனால இன்னும் சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விட்டு எல்லாத்தையும் வறுத்துக்கோங்க. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து கேசரி கிண்டணும், நிறைய பேருக்கு ஒரு 100 பேருக்கு தேவைன்னா இதை பார்த்து கூட நீங்கள் கிண்டிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போது எல்லாத்தையும் நல்லா ரவை எல்லாத்தையுமே லைட்டாக அப்படியே வறுத்துக்கோங்க. நல்லா சுற்றி சுற்றி தீயை விடாமல் வறுத்துட்டு பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 2 கிலோ ரவைக்கு 2 கிலோ சர்க்கரை கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் திகட்டாது, கம்மியாகவும் இருக்காது, மீடியமாக சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சர்க்கரை வந்துட்டு நீங்கள் வந்து எந்த கப்பில் வந்து ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்வீட் வந்து அதிகமாகிட்டனாலும் திகட்டும். அதனால் இது மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. ஒரு கப்பு ரவை எடுக்கிறீங்கன்னா 1 கப்பு சுகர், ஆனால் தண்ணி மட்டும் 2 மடங்கு தண்ணி. இதுதான் வந்து கேசரிக்கெலாம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது இதுக்கு வந்து கொஞ்சோண்டு நீங்கள் வந்து 1 பிஞ்சு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த ஸ்வீட் செஞ்சாலும் 1 பிஞ்சு உப்பு சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதனோட ருசியே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கேசரிக்கு வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர்ன்றதுனால நீங்கள் வந்து ஃபுட் கலர் வந்து எல்லோ கலர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். முக்கியமாக பைனாப்பிள் தான் போடணும். அதுக்கப்புறம் எசன்ஸ் வந்து பைனாப்பிள் எசன்ஸ்ன்ட்டு உங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். நீங்கள் வந்து அந்த எசன்ஸ் சேர்த்தா உங்களுக்கு ஃப்ளேவர் இன்னும் நல்லா சூப்பராக கிடைக்கும். அதுக்காக தான் அது சேர்க்குறாங்க.
ஏன்னா கல்யாணத்துக்கெலாம் இது மாதிரி தான் கிண்டுறாங்க. கல்யாண கேசரி தான் இதுவும், ஃபங்க்ஷனுக்காக வைக்கிறதுக்காக தான் கிண்டிட்டு இருக்காங்க. அதை நான் வந்து வீடியோ எடுத்தேன். அவங்களுடைய சீக்ரெட் எல்லாமே அந்த ஃப்ளேவர் ஊற்றுறது இது மாதிரி தான். இப்போ நல்லா எல்லாத்தையும் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஏன்னா அந்த சூட்லேயே வேகும் வறுக்கும்போது இன்னும் நல்லா சூப்பராக நம்மளுக்கு வந்து ஃப்ளேவர் நல்லா கிடைக்குது. இப்போ இன்னொரு சைடில் வந்து தண்ணி வந்து கொதிச்சுட்டு இருக்கு. அந்த கலர் ஃபுல்லாக வந்து எல்லோ கலர் போட்டாங்க. அந்த கலர் வந்து அந்த ரவையில் ஃபுல்லாக படுற மாதிரி அவங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி அடி பிடிக்காமல் நம்ம மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் விட்டாலும் வந்து அடி பிடிச்சிரும், அதனால் அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம வந்து அந்த ரவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணியும் நல்லா ஒரு சைடில் கொதிச்சிடுச்சு, ரவையும் நல்லா அந்த ஃப்ளேவருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க எல்லாத்தையும். நல்லா வறுத்துட்டு இதிலே இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்து, உங்களுக்கு வந்து தண்ணி அளவு வந்து கூட குறைய வேணும்னா கூட, ஏன்னா அந்த சைடில் போடுறதுனால, இன்னொரு பக்கம் வந்து நம்ம சுட தண்ணி போடுறதுனால நம்மளுக்கு வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைனா கட்டி கட்டி ஆகிடும். அந்த கட்டிலாம் விழாத அளவுக்கு நம்ம வந்து கேசரி வந்து நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். கிளறிட்டே இருந்தால் தான் வந்துட்டு நல்லா நைஸாக கிடைக்கும். நல்லா தண்ணியெலாம் சுண்டுற அளவுக்கு நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சைட்லலாம் நல்லா நெய் வந்து கட்டி வருது பாருங்கள். உங்களுக்கு வந்து அரை லிட்ரு நெய் ஊற்றினாலே கரெக்டாக இருக்கும். நெய் வந்து இல்லைனா கூட நீங்கள் வந்து ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் கொஞ்சமாச்சும் நெய் விடுங்க, அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா ரிச் லுக் தரும், நல்லா ரிச் டேஸ்ட் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து நெய் வந்து கொஞ்சமாச்சும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா செமையாக கிடச்சிருக்கு. ரவை வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே நெய் ஃபுல்லாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா மேலே கட்டிட்டு வந்திருக்கு பாருங்கள். சைடு ஃபுல்லாக வந்து நெய் வந்து நல்லா மேலே மிதந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போது நல்லா வெந்துடுச்சு கேசரி. இப்போ கடைசியாக கொஞ்சோண்டு பைனாப்பிள் ஃப்ளேவர் வந்துட்டு அந்த எசன்ஸ் வந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதுதான் அந்த பைனாப்பிள் எசன்ஸு. இது வந்து ஒரு பாட்டிலேருந்து 32 ரூபாய் என்னமோ 20 ml இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி விட்டுக்கோங்க. 1 லிட்ரு 2 கிலோ ரவைக்கான ஒரு பாட்டில் 20 ml ஊற்றிட்டாங்க. 20 ml எசன்ஸுமே அவங்க ஃபுல்லாகவே போட்டுட்டாங்க. இப்போது நம்ம அதிலே பாதி கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தால அந்த ஃப்ரூட்ஸ் வந்து பாதி லாஸ்ட்டாக வந்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் ரொம்ப சூப்பராக கல்யாணத்துக்கெலாம் வைக்கிற பைனாப்பிள் கேசரி எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு நம்மளுக்கு ஈஸியாக வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஃபங்க்ஷனுக்காவது உங்களுக்கு தெரியலனா இந்த வீடியோ பார்த்து நீங்களும் செஞ்சு அசத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்திட்டு அதில் ஆளுன்ற ஆப்ஷனை அழுத்துங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில பேர் வந்து அந்த ஆல் பட்டனை அழுத்தாதனால
அது வந்து ஸ்பேம்லே விழுது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.